வெளியே மட்டும் துறையை கூட்டு வந்துட்டா அவ்வளோ குஷி ஆயிடுவாரு. நான் ட்ரிப்பு போயிட்டு வந்து அப்பவே வண்டி கழுவி இருந்தேன்னா பிரச்சனையே இல்லை. நான் உங்களை அப்படியே ஜாலியாக விளையாடுறேன். ஐயோ அவ்வளோ தொட்டக்கூடாது. ஐயோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்னடா இப்படி ஒரு வியர்டான பிளேஸ்லுக்கு வந்துட்டு விளாக் பண்ணிருக்கேன் அப்படிலாம் நினச்சிக்காதீங்க. இது நம்ம வீட்டில் தான் ஒரு ஸ்டோர் ஏரியா மாதிரி வச்சுக்கலாம், எல்லா பழைய திங்ஸும் இங்கே தான் இருக்கும். ஸோ அதனால தான் இங்கே உட்காந்துட்டு விளாக் பண்ணிருக்கேன். அண்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மார்னிங் 8:30 ஆகுது, உங்களுக்கு தெரியாம தெரில. நான்லாம் இந்த டைம் எந்திரிக்கவே மாட்டேன். சரி இன்றைக்கி வந்து என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் வந்துட்டு சரி ஓகே ஒரு டெய்லி ருட்டீன் பண்ணலாம் அப்படின்ட்டு நேற்று நைட்டு ஒரு திங்க் வந்தது. அதனால தான் இன்றைக்கி அலாரெலாம் வச்சு காலையில் எழுந்திரிச்சேன் ஒரு 8 காட்டேன். ஸோ அப்படி இல்லைனா வந்துட்டு நான்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 12 ஆகும் எந்திரிக்கிறதுக்கு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையா வேலையெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாத்தையுமே வந்து இந்த டெய்லி ருட்டீனில் இன்க்ளூட் பண்ணி அப்படியே இந்த வீடியோ பண்ணலாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா போய் முடி வெட்டிட்டு வரணும், இல்லைனா எங்கள் அம்மா போட்டு என்னை கொன்னே போடுவாங்க. ஏன்னா ஒரு 2-3 வாரமாகவே சொல்லிட்டு இருக்காங்க முடி வெட்டு முடி வெட்டுன்ட்டு. பட் ஆக்சுவலாக எனக்கு முடி வளர்த்துறதுனா ரொம்ப பிடிக்கும், அது வந்து நம்ம வீட்டில் செட் ஆகாது. முடிஞ்சாலும் சொல்லி பார்ப்பாங்க, அப்படி இல்லைன்னா சோறு போட மாட்டாங்க, அந்த மாதிரி ஆயிரும். ஸோ அதனால சரி இன்னைக்கு வெட்டிடலாம் அப்படின்ட்டு அப்படியே கிளம்புறேன் நான். ஸோ ஓகே கேஸ், நம்ம அப்படியே போய் இப்போ முடி வெட்டிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு திரும்பி வரலாம். ஏன்னா டைம் ரொம்ப ஆயிட்டிருக்கு, அப்பா அம்மா வந்து இங்கேயும் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களையும் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஏன்டா நாங்கள் போகிற நேரம் நீ வீட்டில் இருக்க மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க. ஸோ அதனால நம்ம முதலே போய் இப்போ முடி வெட்டிட்டு வந்துடலாம். அண்டு அதுக்கப்புறம் பல வேலைகள்லாம் இருக்குது அப்படி நான் அந்த வேலை சொல்கிறேன். ஸோ அப்படியே வீடியோக்குள்ளே போகலாமா? என்ன டார்க்காக தெரியுது. ஆ ஓகே, அம்மா பயங்கரமாக திட்டு இன்னும் கிளம்பலையா அப்படின்ட்டு. ஸோ அப்படியே போகலாம், அங்கே போய்ட்டு ரெக்கார்ட் பண்ண முடியுமான்னு தெரில, முடிஞ்சால் ரெக்கார்ட் பண்ணுறேன், இல்லைனா முடியெல்லாம் வெட்டிட்டு அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஓகே, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நான் இப்போ குளிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம கீழே போய் முதல்ல வண்டி வந்து வாஷ் பண்ணுறக்கு எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா வந்து 10 ஆச்சு நான் தனுஷ்கோடி ட்ரிப் போயிட்டு வந்து, இன்னும் நான் வந்து வண்டி வாஷ் பண்ணவே இல்லை, ஃபுல்லாக அவ்வளோ டஸ்ட்டு. இன்னும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 நாளில் விட்டேன்னா வந்து துருவே பிடிச்சிரும், அந்த அளவுக்கு இருக்குது டஸ்ட்டு. ஸோ நம்ம அப்படியே போய் முதல்ல வண்டியை கையோட வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ ஓகே, வண்டி க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா காஃபி குடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு சொல்லி தான் நான் வந்து இப்போ காஃபி குடிச்சிட்டு இருக்கேன். இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய மாப்பிள்ளையோட கிளாஸு, ஐ மீன் என் அக்கா பையனோட கிளாஸு. அதை இப்போ நான் திருடி குடிச்சுன்னு இருக்கேன். யார் அட்டை போட்டா? நான் வந்து பாசத்தில் வந்து குடிக்கிறேன். நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா என் மாப்பிள்ளை வந்து மிஸ் பண்ணுறேன், நான் அதனால் அவன் ஞாபகார்த்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸில் வச்சு குடிச்சுன்னு இருக்கேன். டேய் வெக்கமே இல்லையாடா. A few moments later. So, okay, வண்டியை கழுவுறதுக்கு முன்னாடி அப்பா வந்து டைகரை ஒரு ரவுண்டு வாக்கிங் கூட்டு போயிட்டு வா அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால தான் நான் இப்போ இவனை கூப்பிட்டு போயிட்டு இருக்கிறேன். ஸோ இவன் கூட ஒரு ரவுண்ட் அப்படியே போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வண்டி வாஷ் பண்ண போகலாம். வெளியே மட்டும் துறையை கூப்பிட்டு வந்துட்டா அவ்வளோ குஷி ஆயிடுவார். இதோட நான் இப்போ போட்டிருக்கிற செயின் வந்து பார்த்தீங்கன்னா 4th செயின், பிடிச்சி இழுத்தே பிச்சுட்டான் 3 செயினையும். தூக்க வரதில்ல கவனம் படு தூங்குறது விட்டுட்டு வீட்டில் அவ்வளோ சவுண்டு கத்தினே இருக்கிறது, வெளியே கூட்டு போங்க வெளியே கூட்டு போங்கன்ட்டு. இவனை வாக்கிங் கூட்டு போகிறது பெரிய பிரச்சனை இல்லைங்க, ஆனால் வந்துட்டு ஒரு இங்கே சுற்றி 4 இருக்கிறதுனால இவன் பயந்துடுறான், அப்புறம் செயினை பிடிச்சி பிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு ஓடிடுறது. இப்படியே தான் 3-4 செயின் போச்சு. அண்ட் அதே சமயம் கை உயிரே போகிற அளவுக்கு வலிக்கும் இவனை வாக்கிங் கூட்டு போனான். எங்கேயாவது அவன் போகணுன்னா அங்கே போயிடணும், நம்மளையும் கையோடு இழுத்துட்டு போயிடுவான். ஸோ இப்போ அப்படியே நம்ம வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வண்டி கழுவு போகலாம். போலாம் போகலாம் போகலாம், டைம் ஆச்சு வா. வண்டியை பாருங்களேன், கண்ணில் பார்க்கவே முடியல, அந்த மாதிரி இருக்குது, ஃபுல்லாக டஸ்ட்டு, சரியான டஸ்ட்டு. ஓகே, இப்போ வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போது சத்திக்கிட்ட போகணும், ஏன்னா அங்கே தான் நான் வந்து ரெகுலராக எப்போவுமே வண்டி வாஷ் பண்ணுவேன்.
என்னோட கைண்ட் ரெக்வஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்கேயாச்சும் லாங் போயிட்டு வந்தீங்கன்னா மறக்காம அப்பவே வந்து கையோட வண்டியை வாஷ் பண்ணிட்டு செயினுக்கு ஸ்ப்ரே அடிச்சிருங்க. ஏன்னா ஒரு 300 கிலோமீட்டருக்கு ஒன்ஸே வந்து செயினுக்கு ஸ்ப்ரே அடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் வந்து பாத்தீங்கன்னா தனுஷ்கோடி ட்ரிப் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் ஈரோடெல்லாம் சுத்தி ஒரு 1500 கிலோமீட்டர் பக்கம் கிராஸ் ஆயிருச்சு. இன்னுமே நான் வந்து செயினுக்கு ஸ்ப்ரே அடிக்காம இருக்கேன். அதுக்கு ரீசன் வந்து இப்போ வண்டி கழுவிட்டு ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்து நாள் கடத்திட்டே இருந்தேன். இப்போ அதனால என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா செயினில் வந்து அப்படியே துருப்பிடிச்சு போன மாதிரி ஆயிடுச்சு ஃபுல்லாகவே. அது போய் மெக்கானிக் கடையில் கேட்டால் இதுக்கு மேலே வண்டியை ஓட்டாதீங்க, செயினுக்கு ஸ்ப்ரே அடிங்க, அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா செயின் வந்து கட் ஆயிரும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. மோரோவர் பார்த்தீங்கன்னா வண்டி சர்வீஸ் விட்டு 4 மந்த்ஸுக்கு மேலே ஆச்சு, 5 மந்த்ஸுக்கு மேலேயே ஆச்சு. அண்ட் நம்ம இப்போ ட்ரிப்பு எல்லாம் போயிட்டு வந்ததுனால அப்படியே வண்டி செம்ம டிஃப்ரென்ஸ் தெரியுது, சவுண்டு கிளியராக மாறி இருக்குது. ஸோ முதல்ல நாம் போய் வண்டியை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செயினுக்கு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் ரெஸ்ட் விடணும். ஸோ அதுக்கப்புறம் ஓட்டி பார்த்தா தான் தெரியும் என்ன ப்ராப்ளம் என்ன ஏதுன்ட்டு. ஸோ ஓகே, வண்டி கழுவுற இடத்துக்கு வந்தாச்சு. இங்கே தான் வந்து எப்போவுமே வண்டியை நான் வாஷ் பண்ணுவேன். ஸோ இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற டாக்குமெண்ட்லாம் எடுத்துடலாம். ஆல்ரெடி 2-3 டைம் பட்டிருக்கேன். டாக்குமெண்ட் எடுக்காமல் ஃபுல்லாக அலைஞ்சு நாரி அப்பா அம்மா கிட்ட கண்டபடி திட்டு வாங்கி வேற என்ன இருக்கு, வேறலாம் தோல்லையே திங்கடா இங்கே வந்தது. ஓகே அவ்வளோதான், வண்டியிலேருந்து எல்லாம் எடுத்தாச்சு, நீ வண்டியை கழுவிட்டா கிளம்ப வேண்டியதான். நான் சொன்ன பார்த்தீங்களா பின்னாடி வில் பாருங்கள் எந்த அளவுக்கு டஸ்ட் இருக்குன்னு. நான் ட்ரிப்பு போயிட்டு வந்து அப்போயே வண்டியை கழுவிருந்தேன்னா பிரச்சனையே இல்லை, கழுவா முட்டதுனால தான் வந்து இப்போ இவ்வளோ டஸ்ட்டு. அப்படியே இந்த சைடு சைலன்சரு, அப்புறம் அப்படியே இந்த செயின்ஸ் ப்ராக்கெட்டு, மெயினாக இந்த செயினை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படியே துருப்பிடிச்சு போன மாதிரி இருப்பாருங்க இந்த இடத்துலலாம். ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஆயில் ஸ்ப்ரே பண்ணணும். ஓகே டார்லிங் இஸ் அண்டர் வாஷ். ஓகே, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வண்டி வாஷ் பண்ணிட்டு இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ தான் பார்க்குறக்கு வண்டி மாதிரி இருக்குது. ஸோ நீ அப்படியே வண்டியை உள்ளே நிறுத்திட்டு அப்படியே இந்த வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஓகே, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நான் வண்டி எடுத்து உள்ளே நிறுத்திட்டு இப்போ ரூமுக்கு வந்துட்டேன். இப்போ நான் ஆக்சுவலாக மறுபடியும் குளிக்க போகணும். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா வண்டி வாஷ் பண்ணுற இடத்துல வந்து ஒயிட் கலர் ஒரு பவுடர் போட்டு வண்டி க்ளீன் பண்ணிட்டுருந்தாங்க. அதை ஸ்ப்ரே பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா சடனாக என் மூஞ்சில் லைட்டாக பட்டுருச்சு. ஸோ இப்போ அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக எரியுது. ஸோ அதனால் மறுபடியும் நான் போய் குளிக்கணும். எனக்கு இது முதலே தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் ஹேர் கட் பண்ணிட்டு வந்து அப்படியே நான் போய் வண்டி வாஷ் பண்ணிட்டு வந்திருப்பேன். ஸோ இப்போ 1-2 வேலை. ஸோ நான் இப்போ போய் குளிச்சுட்டு மறுபடியும் வந்து இந்த வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம குளிச்சு முடிச்சுட்டு கையோட சாப்பிட்டு இப்போ ரூமுக்கு வந்துட்டோம். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11:25 ஆகுது. ஸோ இந்த டைமில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனல் இருக்குது பார்த்தீங்களா, அதை லாகின் பண்ணி இப்போ வரைக்கும் என்ன நடந்திருக்கு, ஐ மீன் எவ்வளோ வியூஸ் போயிருக்கு, அப்புறம் வந்து எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் இருக்குது அப்படின்ற எல்லாத்தையுமே நான் செக் பண்ணிட்டுருப்பேன். அண்டு நான் வந்து இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்தை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு பிகினர் யூடியூபராக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு வீடியோஸ் போடுறீங்க, அந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஒரு 1000 தான் போகும், 2000 தான் போகும், அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வியூஸு. சப்போஸ் உங்களுக்கே தெரியாமல் அது வந்து அபவ் 2000, 3000, 4000 அப்படின்னு ரீச் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் தொடர்ந்து வீடியோஸ் போட்டுகிட்டே வாங்க, சரிங்களா? ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அல்காரிதம் வைஸ் தான் வந்து அது ஒர்க் ஆகுது. இப்போ நீங்கள் வந்து ஒரு வீடியோ போட்டு அந்த வீடியோ வந்து அபவ் 2000, 4000, 5000 மேலே போச்சுன்னா யூடியூப் வந்து அதுக்கு அதுவே டிசைட் பண்ணிக்கும், ஓகே இவங்க போடுற வீடியோஸ் வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ சப்போஸ் புதுசாக யாராச்சும் உங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் யாராவது இருந்தாலும் கூட அவங்களோட ஃப்ரெண்ட் பேஜில் வந்து உங்கள் வீடியோஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி நம்ம சேனலே வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிகே ப்ளாக்ஸ்ன்னு என்னோட லைஃப் ஸ்டைல் ப்ளாக்ஸ் எல்லாமே நான் வந்து நம்ம சேனலில் போட்டுட்டு வரேன்ல. ஸோ இதில் என்னோட ஃபஸ்ட் வீடியோ எடுத்து போய் பாருங்கள், அதாவது கடம்பூர் ஹில்ஸ் நான் வந்து ஃபஸ்ட்டு என்னோட ப்ளாக் நான் போட்டிருப்பேன். அந்த வீடியோக்கு வந்த வியூஸ் வந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 9000 கிட்ட. ஆனால் நான் அந்த வீடியோக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண வியூஸ் வந்து ஒரு 1000, 2000
அந்த மாதிரி தான் வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் எனக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் ரீச் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து கொடிவேரி டேம்னு போட்டேன், அதுக்கப்புறம் குண்டேரி பள்ளம்னு போட்டேன், அண்ட் சத்தி டு தமிழ்நாடு பார்டர் வரைக்கும் நான் போனேன். ஸோ அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத விட வேற லெவல் ரீச். ஏன்னா யூடியூப் அல்காரிதம் வந்து என்னோட தப்பை வந்து தெரிஞ்சுக்கிச்சு. ஸோ இவங்க வீடியோஸ் வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க, ஸோ இவங்களுக்கு நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்னோட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து ஷேர் ஆச்சு. பட் அந்த டைம் வந்து நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கல. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அப்போ வந்து ஃபைனல் இயர் வேறு காலேஜில், மினி ப்ராஜெக்ட் மெயின் ப்ராஜெக்ட்டுன்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் அதிலே நான் பிஸி ஆகிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு விலாகு நம்மகிட்ட ஒரு சேனல் இருக்கிறதே மறக்கிற அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் யூடியூப் வந்து அதே மாதிரி டிசைட் பண்ணிக்கிச்சு. அதுக்கு அதுவாகவே இல்லை இவங்க வந்து முதல்ல தான் வீடியோஸ்லாம் போட்டிருந்தாங்க, இப்போ வந்து ஆளையே காணும் பாருங்கள், ஸோ இவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணாலும் வந்து வேஸ்ட்டு தான் அப்படின்னு அதுக்கு அதுவே டிசைட் பண்ணி என்னோட வீடியோஸ் வந்து ஷேரே ஆகிறதில்ல. ஸோ முதல்ல நான் போட்டிருந்த வீடியோ வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா சாலிடாகவே 1000 எபோ போகும், ஐ மீன் 2000-3000 அப்படி எபோ போகும். பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 6 கேப் எடுத்துகிட்டேன். கேப் எடுத்துகிட்டு இப்போ தான் மறுபடியும் நான் திரும்ப வந்து ப்ளாக் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ வந்து நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 300-400 மேலே போகிறதுக்கே வந்து திணறுது. ஸோ என்ன பண்ணணும் நான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நான் தொடர்ந்து வீடியோஸ் போட்டுகிட்டே வரணும். அப்போ தான் வந்து ஏதாச்சும் ஒரு டைம் ஒரு கிளிக் ஆகும். எனக்கு அந்த கடம்பூர் வீடியோ கிளிக் ஆச்சு பார்த்தீங்களா, நான் ஃபஸ்ட்டு பண்ண ப்ளாகு அந்த மாதிரி கிளிக் ஆகும். அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணி எல்லா வீடியோவும் சடனாக போட்டுகிட்டே வாங்க. ஒரு நாளைக்கு ஒருக்கா, ரெண்டு நாளைக்கு ஒருக்கா போட்டுகிட்டே வாங்க வீடியோஸ். ஒரு 30-50 போட்டுருங்க சாலிடாக, சீக்கிரமாக உங்களுக்கு மானிட்டைஸ் ஆயிரும் அண்டு சூப்பராகவே ரீச் ஆகும். ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிளாக என்ன வச்சுக்கோங்க, நான் முதல்ல போட்டுட்டு இருந்த என்னோட வ்ளாக்ஸ் எல்லாம் வந்து இப்போ கூட நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள், பிளேலிஸ்ட்டில் எல்லாத்துலேயுமே அபோவ் 2000-3000-4000 அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால தயவு செஞ்சு சொல்கிறேன், ஒரு பிகினர் யூடியூபராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டைம் வரும், அந்த டைமை நல்லா யூட்டிலைஸ் பண்ணி வீடியோஸ் போட்டுகிட்டே வாங்க, கண்டிப்பாக வேறு லெவலில் ரீச் ஆகும். ஸோ வழக்கம் போல் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து 4 வியூஸ் தான் போயிருக்கு கடைசியாக நான் போட்ட வீடியோவில். அண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் 2 சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறி இருக்கு. ஸோ ஆனால் நான் சத்தியமாக விட மாட்டேன், பார்த்துக்கலாம் என்னானாலும் சரி ஒரு ரீச் வராமல் போயிருமா அப்படின்னு சொல்லி நான் வந்து மறுபடியும் பார்த்துட்ருக்கேன். ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நேரம் பேசிப்பேன் நினைக்கிறேன், மன்னிச்சிருங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் ஏதாச்சும் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா வந்து அப்படியே நான் இதோட கவர் பண்ணுறேன். என்னடா கம்ப்யூட்டர் பார்த்துட்டு இருந்தேன் இப்போ திடீர்னு விட்டத்தை பார்த்து படுத்துட்டு இருக்கானே அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஆக்சுவலாக நான் ரெகுலராக எந்திரிக்கிற டைமே வந்து பார்த்தீங்கன்னா 10:30 மேலே தான். நான் அப்போ தான் வந்து என்னோடய டெய்லி ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தேன். பட் நம்ம வண்டியெல்லாம் க்ளீன் பண்ணணும், அப்புறம் கொஞ்சம் முடியெல்லாம் வெட்டணும் அப்படிங்கிறனால தான் வந்துட்டு நான் 8:30 எந்திரிச்சேன். ஸோ அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு பத்தாவதுக்கு 2 குளிச்சுட்டு வேறு இருந்ததுனால பயங்கரமாக தூக்கம் வந்துருச்சு, அலாரம் வச்சுருந்தனால எந்திரிச்சிட்டேன். ஸோ இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா இருங்க காட்டுறேன், உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, அப்ராக்சிமேட்டாக வந்து 2:00 கிட்ட ஆச்சு. டெய்லி ரொட்டீன் எடுக்கலான்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள் எப்படி பேன் படு தூங்கியிருக்குன்னு. ஆக்சுவலாக இதுதான் எக்ஸாக்டாக நடக்கும், இப்போ நடந்துட்டு இருந்தது தான். ஸோ பாருங்கள் பிசி கூட அப்படியே லாக் பண்ணி வச்சுட்டு போய் அப்படியே படுத்துட்டேன். ஆக்சுவலாக வந்து தனுஷ்கோடி ஃபைனல் வீடியோ தான் வந்து எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன், உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். பாருங்கள் ஃபுல்லாக அந்த வீடியோ தான் போயிட்டுருந்தது, நல்லா அரேஞ்ச் பண்ணிட்டேன், இன்னும் 2 பண்ணால் போதும். பட் இதுலேயும் வந்து கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் இது எவ்வளோ நாள் உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு தெரில. பட் இப்போ நான் எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா இந்த வீடியோ, இது வந்து மேபி சீக்கிரமே வந்து உங்களுக்கு சேர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா இதில் வந்து அவ்வளோ கொஞ்சம் வேலை இல்லை. நான் கையோட இந்த வீடியோலாம் வந்து இப்போது எடிட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டு வந்துட்டு தம்ப்நெயில் வந்து ரெடி பண்ணணும் இந்த தனுஷ்கோடி ஃபைனல் வீடியோவுக்கு. ஸோ அப்படியே எல்லா வேலையும் பண்ணிடலாம். பாருங்கள் ஒரு மணி நேரம் தான் தூங்கினேன், பட் இன்னும் எனக்கு இவ்வளோ வேலை இருக்குது. A few moments later. So, okay guys, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ நான் திருப்பி ரூமுக்கு போயிட்டுருக்கேன். அண்ட் வழியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைகர் உட்காந்துட்டு இருக்கிறப்பல. ஆக்சுவலாக வந்து டைகருக்கு என்னால் வந்து கோவம், நான் தனுஷ்கோடி போயிட்டு வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நான் கூட டைம் அவ்வளோக்கா ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை, அதனால் துரைக்கு என்னால் கோவம். ஸோ இனிமேலாச்சும் வந்து இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அண்ட் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ எடிட் பண்ணுற வேலை இருந்தது. ஸோ அதை பார்த்துட்டே இருந்ததுனால இவனை கவனிக்க முடியல. எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் இவனை வெளியே கூட்டு போவேன் அண்ட் விளையாடுவேன் கூட, இப்போ அவ்வளோக்கா டைம் ஸ்பெண்ட் பண்ணாதனால நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாப்புல. ஸோ இனி போய் நான் வீடியோஸ் எல்லாம் சீக்கிரம் எடிட் பண்ணி முடிச்சுட்டு இவன் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஓகே, நான் திருப்பி இப்போ ரூமுக்கு வந்தாச்சு. அண்ட் எடிட்டிங் பண்ணுற வேலை இருக்கிறதுனால அதையும் கொஞ்சம் பார்க்கணும். நீங்கள் நினைப்பீங்க என்னடாமே ஒன்றா எடிட்டிங் பண்ணுறான், இல்லைனா போய் சாப்பிட்றான், இல்லைனா படுத்து தூங்குறான், இதே தான் நடக்குமா ஒரு டெய்லி ரொட்டீனில் அப்படின்ட்டு. பட் ஆக்சுவலாக எனக்கு இதுதான் நடந்துட்டுருக்கு, அதனால தான் நான் வந்து இது உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் நான் மேக்ஸிமம் எல்லா வீடியோஸும் வந்து ஆஃப்டர்நூன் டைம் தான் எடிட்டிங் பண்ணுவேன், எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், அதனால தான் நான் வந்து ஆஃப்டர்நூன் பண்ணுறது. அண்ட் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து ஒரு 2 பண்ணிட்டு இருந்தால் கடுப்பாயிரும், அதனால் என்னோட ஃபேவரட்ஸோ குக் வித் கோமால் எடுத்துக்கோ வந்து பார்த்துட்ருப்பேன். ஒரு 15 பார்த்தா கூட போதும், மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிரும், அதுக்கப்புறம் திருப்பி வந்து வீடியோ எடிட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். முதல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பப்ஜி இருந்தது,
அண்ட் இப்போ வந்து அது இல்லாத காரணத்தினால குக் வித் கோமாளி தான் பார்த்துட்ருக்கேன். ஸோ எத்தனை பேருக்கு வந்து குக் வித் கோமாளி பிடிக்கும் அவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எத்தனை பேர் பப்ஜியை மிஸ் பண்ணுறீங்க அவங்களும் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வந்து 4:30 ஆகுது. ஒரு வேளை நான் எல்லாத்தையுமே எடிட் பண்ணி முடிச்சிட்டேன், இன்னும் கொஞ்சம் தம்ப்நெயில் வேலை மட்டும் இருக்குது, அது அப்புறமா பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம போய் டைகர் கூட கொஞ்சம் நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். துறையை அவுத்து விட்டதுன்னா விட்டேன், சரியான குசி அப்படியே அங்கே எங்கேயும் சுற்றின்னு இருக்கான். நான் அவங்கள அப்படியே ஜாலியாக விளையாடுறேன். இங்கே வந்து அவ்வளோ தொட்டக்கூடாது, ஐயோ ஒன்றும் சின்ன அப்புறம் அவ்வளோதான் அம்மா கிட்ட பேச்சவும் முடியாது. வா தெரியறானான்னு தெரியல, இப்ப கூப்பிடலாம். தர பாத்தீங்கன்னா அதுக்குள்ள டயர்ட் ஆகுறாரு, சும்மாவா எனக்கே பயங்கரமா டயர்ட் ஆகுங்க. பால்லாம் வேணாம் மாமா, எனக்கு நான் தான் வேணும் மாமா. எனக்கே முடிச்சாங்க ரெடி. சோ ஓகே கைஸ், ஒரு வேளை பாத்தீங்கன்னா வேற லெவல் என்ஜாய்மெண்ட். டைகர் கூட ரொம்ப நாள் கழிச்சு நான் விளையாடுறேன். சோ இன்னும் கொஞ்ச நேரம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ நான் இந்த விளாக் இதோட முடிச்சுக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்கள் ஃபேமிலிஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணிருங்க. அண்ட் அதே சமயம் சேனலில் புதுசாக பார்க்குறவங்கள வந்து மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிருங்க. கூடி சீக்கிரம் இன்னொரு விளாகில் சந்திக்கிறேன். அண்டில் தன், பை ஃப்ரம் தினேஷ்குமார் அண்ட் டைகர். பாய் சொல்லிடுறா. பாய் 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 பாய்.